வணக்கம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத்தமிழ் இன்று இயல் ஐந்தில் கவிதை பேழையில் உள்ள தேவார பாட்டில் அமைந்துள்ள விடைகளை நாம் பார்க்க இருக்கிறோம் தேவாரம் குறிப்பு வரைக தேவாரம் அப்படின்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கூட்டல் வாரம் என்று பிரிக்கலாம் இதற்கு என்ன பொருள் அப்படின்னாக்கா பாமாலை என்று பொருள் தே கூட்டல் வாரம் பாமாலை என்று அதற்கு பொருள் இந்த தேவாரத்தினை மூவர் ஏற்றிருக்காங்க அதாவது அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கசர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் இவர்கள் மூவரும் இயற்றிய பாடல்களுடைய தொகுப்பு தான் நாம் தேவாரம் என்று சொல்கின்றோம் இந்த பாடல்கள் மொத்தம் எட்டி இரநூத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் இவங்க பாடியிருக்காங்க இந்த பாடல்களுடைய தொகுப்பை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம் தேவாரம் என்று சொல்கின்றோம் இந்த தேவார பாடல்களை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி இந்த தேவாரம் என்கின்ற சொல்லை மற்றொரு வகையிலையும் பிரிக்கலாம் எப்படின்னா கூட்டல் ஆரம் என்றும் பிரிக்கலாம் அதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா பா மாலை என்பது பூமாலை என்று பொருள் இந்த தேவாரம் குறிப்பு வரைக என்னும்போது இதெல்லாம் நாம் நினைவில் கொண்டு எழுத வேண்டும் அடுத்து இந்த இந்த மூன்று இவர்கள் எழுதிய தேவாரங்களை திருமுறைகள் என்று நாம் சொல்கிறோம் திருமுறைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா பனிரெண்டு திருமுறைகள் அதில் முதல் ஏழு திருமுறையும் தேவார பாடல்கள் தான் அதாவது முதல் மூன்று முதலாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இந்த மூன்று திருமுறையும் பாடியவர் திருஞான சம்பந்தர் அதாவது முதல் திருமுறையில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கின்றன அதே மாதிரி இரண்டாம் திருமுறையில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஓரு பாடல்களை பாடியிருக்கிறாரு திருஞான சம்பந்தர் மூன்றாம் திருமுறையில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களை திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார் அதுக்கப்புறம் நான்கு ஐந்து ஆறு இந்த மூன்று திருமுறைகளையும் எழு எழுதியவர் திருநாவுக்கரசர் அப்பர் என சொல்லப்படுகின்ற திருநாவுக்கரசர் நான்காம் திருமுறையில் ஆயிரத்தி எழுபது பாடல்களையும் ஐந்தாம் திருமுறையில் ஆயிரத்தி பதினைந்து பாடல்களையும் ஆறாம் திருமுறையில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு பாடல்களையும் திருநாவுக்கரசர் பாடியிருக்கின்றார் அடுத்தது ஏழாம் திருமுறை பாடியவர் சுந்தரர் இவர் பாடிய பாடல்களினுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஏழு திருமுறையும் தேவார பாடல்கள் என்றுதான் நாம் சொல்கின்றோம் அதுக்கப்புறம் எட்டாம் திருமுறையை எழுதியவர் மாணிக்கவாசகர் வாசகர் இவர் ஆயிரத்தி ஐம்பத்தெட்டு பாடல்களை எழுதியிருக்கின்றார் ஒன்பதாம் திருமுறையை ஒன்பது ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க அதில் உள்ள மொத்த பாடல்கள் முந்நூற்றி ஒன்று பத்தாம் திருமுறை எழுதியவர் திருமூலர் திருமந்திரம் என்கின்ற மிக அரிய ஒரு நூலனை நமக்கு தந்திருக்கின்றார் இதில் மூவாயிரம் பாடல்கள் மூவாயிரம் அரிய கருத்துக்கள் மருத்துவம் சார்ந்த அறநிலை சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் அடங்கியிருக்கின்றது பதினோராம் திருமுறை பன்னெண்டு ஆசிரியர்கள் எழுதியாங்க இதில் உள்ள பாடல்களினுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஐந்து பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் அதாவது சேக்கிழார் எழுதிய காப்பியம் அதில் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்கள் இருக்கின்றன இந்த மாதிரி மொத்தம் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது பாடல்கள் இந்த திருமுறைகளில் அடங்கியுள்ளன திருமுறைகள் எத்தனை தொகுத்தவர் யார் என்ற கேள்வி வரும்பொழுது நம்ம முன்னாடி உள்ளதை நாம் படித்ததை நினைவில் வைத்திருந்தால் தான் இந்த கேள்விக்கு நாம் பதிலளிக்க முடியும் திருமுறைகள் எத்தனை பனிரெண்டு திருமுறைகள் என்று பார்த்தோம் இல்லையா அதை தொகுத்தவர் யார் நம்பியாண்டார் நம்பி அதாவது பத்தாம் நூற்றாண்டில் இந்த பாடல்களெல்லாம் தனித்தனியாக இருந்ததெல்லாம் தேடி தொகுத்து ஒரு பெரிய பணிய ஆற்றியிருக்கின்றார் நம்பியாண்டார் நம்பி நம்முடைய செல்வம் எது அப்படின்னு சொன்னால் இலக்கியங்கள் தான் நம்முடைய செல்வம் அந்த நம் செல்வத்தை நமக்கு தேடி தந்தவர்கள் இப்போ அரிய பலர் இருக்கின்றார்கள் அவர்களில் ஒருத்தர் நம்பியாண்டார் நம்பி அடுத்தது பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளை பாடியவர் யார் அப்படின்ற கேள்வி வரும்பொழுது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா யார் திருநாவுக்கரசரா திருஞான சம்பந்தரா சுந்தரரா மாணிக்க வாசகரா திருஞான சம்பந்தர் என்பது தான் சரியான விடை இந்த தேவாரத்தில் நம்முடைய பாடப்பகுதி திருஞான சம்பந்தர் பாடிய பாடல் தான் நம்முடைய பாடப்பகுதி அதாவது பன்னிரெண்டு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளை எழுதியவர் திருஞான சம்பந்தர் அவர் பாடிய இரண்டாம் திருமுறையில் உள்ள திருமயிலாப்பூர் பதிகம் என்ற அந்த பதிகத்திலேருந்து ஒரு பாடல்தான் நம்முடைய பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது இப்போ தேவார பாடல்கள் அனைத்துமே வந்து இசை பாடல்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் கூட தேவாரத்தில் பண் ஆராய்ச்சி நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அதனால் தேவார பாடல்கள் அனைத்தும் இசை பாடல்கள் திருஞான சம்பந்தனுடைய பாடல்களும் இசை பாடல்கள் தான் திருஞான சம்பந்தர் குறிப்பு வரைக அப்படின்னும் போது அவருடைய பெயர் ஞான சம்பந்தன் அவர் பிறந்த ஊர் சீர்காழி அவருடைய பெற்றோர்கள் சிவபாத இருதயர் மற்றும் பகவதி அம்மையார் அவர் வாழ்ந்த காலம் அப்படின்னும் பொழுது அவர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் அடுத்து சம்பந்தர் பாடல்களில் விரைவி கிடப்பன யாவை அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது சம்பந்தருடைய பாடல்களில் ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் சமுதாயத்தின் பொருளாதாரம் மற்றும் கலை பண்பாட்டு நிலைகள் இவையெல்லாம் வெளிப்படுகின்றன அதோட தமிழுக்கு இருந்த உயர்நிலை அவருடைய பாடல்கள் மூலமாகவும் வெளிப்படுகின்றது அதுக்கப்புறம் இசை தத்துவம் நம்ம இப்பொழுது தான் பார்த்தோம் இல்லையா அதில் பண் மிகுந்து காணப்படுகின்றன பார்த்தோம் இல்லையா அதனால் இசை தத்துவம் அவருடைய பாடல்களில் விரைவி காணப்படுகின்றன அதுக்கப்புறம் சமய கோட்பாடுகள் நிரம்பி இருக்கின்றன என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது சமுதாயத்தினுடைய பொருளாதாரம் கலை பண்பாட்டு நிலைகள் தமிழுக்கு இருந்த உயர்நிலை இசை தத்துவம் சமய கோட்பாடு இவை எல்லாமே சம்பந்தர் பாடல்களில் விரைவி கிடக்கின்றன முன்னாடி தோ இந்த படம் முத்துப்பல்லக்கில் திருஞான சம்பந்தர் பவனி வருகின்றார் இது வந்து ஒரு சுவரோவியம் திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் இந்த பதினேழாம் நூற்றாண்டில் தீட்டப்பட்ட சுவரோவியம் இது இதை வந்து மிக பழமையான ஓவியம் அப்படின்றதுனால நம்முடைய பாட புத்தகத்திலேயே அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் விழாக்கள் கோயில்கள் அப்படின்னும் பொழுது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு தான் கோவில்களும் அந்த நடைபெறுகின்ற திருவிழாக்களும் மக்கள் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய இடம்தான் திருவிழாக்கள் இல்லையா அதே மாதிரி கோவில் ஒரு ஊரினுடைய பெருமைக்குரிய அடையாளங்களில் ஒன்று த தமிழகத்துக்குன்னே சிறப்பான அதனுடைய அடையாளமே கோயில் கோபுரம் தான் இல்லையா அதனால் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழியெல்லாம் நம்முடைய ஊர்களில் உண்டு அது மாதிரி ஒரு கோயில் தான் அந்த ஊரினுடைய அடையாளமாகவும் விளங்குகின்றது அதன் புகழ பறைசாற்றக்கூடிய எழுச்சி நிறைந்த விழாக்கள் வந்து அந்த ஊரினுடைய புகழை பறைசாற்றக்கூடியது அந்த ஊர் திருவிழாக்கள் தான் அந்த மாதிரியான திரு விழாக்கள் நிறைந்த ஒரு ஊர் தான் திருமயிலை என்று அழைக்கப்படுகின்ற இன்று நாம் என்ன சொல்கிறோம் மயிலாப்பூர் என்று சொல்கின்றோம் இது வந்து சென்னையில் ஒரு பகுதி இங்கே உள்ள கபாலீஸ்வரர் கோயில் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த கோயிலில் நடைபெறுகின்ற பங்குனி உத்திர விழா அது வந்து மிக பழமையான விழா அன்று முதல் சங்ககாலம் முதல் இன்று வரைக்கும் தொடர்ந்து நடைபெறுகின்ற ஒரு விழாவாக விளங்குகின்றது இந்த பங்குனி உத்திர விழாவை பற்றி தான் திருஞான சம்பந்த தன்னுடைய பாடலில் இங்கே கூறியிருக்கின்றார் அதனால் அதனால் தான் நாம் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம் அதாவது திருஞான சம்பந்த இயற்றிய பாடல் திரு மயிலாப்பூர் ஏழாவது பாடல் இது மலி விழா வீதி மடநல்லோர் மாமயிலை கலி விழா கண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்தர நாள் ஒளி காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பெண்ணை பார்த்து சொல்கின்றார் அதாவது பொருள் என்ன அப்படின்னாக்கா இந்த மயிலையில் அந்த இருக்கக்கூடிய அந்த திருவிழா பூம்பாவாய் அப்படின்னு பெண்ணை அழைத்து இளம் பெண்கள் ஆரவாரத்தோடு கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளை உடையது பெரிய ஊர் அந்த திருமயிலை அங்கு எழுச்சிமிக்க விழாக்கள் பல நிகழும் மயிலை கபாலீச்சரம் என்னும் கோவிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு பூசையிடும் பங்குனி உத்தர ஆரவார விழாவினை காணாமல் செல்வது முறையாகுமா அப்படின்ட்டு ஞானசம்பந்தர் கேட்கின்றார் அதாவது பல விழாக்கள் அங்கே நடைபெறுகின்றது அதுலேயும் மிக சிறப்பானது இந்த பங்குனி உத்திர விழா ஆரவாரமிக்க இந்த விழாவை பார்க்காம போக முடியுமா முடியாது அப்படின்றத தான் ஞான சம்பந்தர் இங்கே கூறுகின்றார் இந்த பாடல்லேருந்து என்னென்ன வினாக்கள் எல்லாம் வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் கலி விழா ஒளி விழா விளக்கம் தருக அப்படின்ட்டு நம்ம பாட புத்தகத்தில் கேள்வி இருக்கின்றது களிவிழா அப்படின்னாக்கா திருமயிலையில் கொண்டாடப்படுகின்ற எழுச்சி மிக்க விழாக்களை குறிப்பிடுகின்றார் ஞானசம்பந்தர் அதே மாதிரி ஒளி விழா என்று எதனை குறிப்பிடுகின்றார் அப்படின்னா கபாலிச்சரத்தில் இறைவனுக்கு பூசையிடும் பங்குனி உத்திர ஆரவார விழாவை தான் ஒளி விழா என்று கூறுகின்றார் களினாக்கா மகிழ்ச்சி ஒளினாக்கா ஆரவாரம் அப்படின்றது நம்ம நினைவில் கொண்டோம்னா எளிமையாக இந்த வினாவிற்கு விடையினை அளித்து விடலாம் மலி விழா களிவிழா பளி விழா ஒளி விழா விளக்கம் தருக இது எல்லாமே நம்முடைய பாடப்புத்தகத்தில் இருக்கின்றது மலி விழா அப்படின்னாக்கா மலிந்த அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா மலிந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது நிறைந்தது அப்படின்னு அர்த்தம் அதாவது விழாக்கள் நிறைந்தது களிவிழா அப்படின்னா நான் சொன்னேன் களினாலே மகிழ்ச்சி எழுச்சின் என்ற பொருள் எழுச்சி தரும் விழா அதே மாதிரி பலி விழா அப்படின்னா பூசையிடும் உத்திர விழா என்று கொள்ளணும் அதுக்கப்புறம் ஒளி விழா அப்படின்னாக்கா ஆரவார விழா இந்த அந்த சொல்ல வைத்தே நாம் இதற்கான விடைன்னு எழுதிடலாம் பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கின்றார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அதாவது கோவில் திருவிழாவை என்னன்னு சொல்கிறோம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு இல்லையா அதை அங்கே சொல்கின்றார் அதுக்கப்புறம் ஊரின் பெருமைக்குரிய அடையாளங்களில் ஒன்று எது கோயில்கள் அப்படின்றதையும் பதிவு செய்கின்றார் அதுக்கப்புறம் எழுச்சி மிக்க விழாக்கள் நிறைந்த ஊர் வந்து திருமயிலை அப்படின்றத சொல்கின்றார் இளம் பெண்கள் ஆரவாரத்தோட கொண்டாடக்கூடிய விழாக்கள் நிறைந்த வீதிகளை உடையது திருமயிலை அப்படின்றத இங்கே பதிவு செய்கின்றார் அதுக்கப்புறம் மயிலாப்பூரனுடைய சிறப்புகளை கூறுக மடலார்ந்த தெங்கின் மயிலை என்று மயிலையை சிறப்பித்து கூறுகின்றார்கள் அதுக்கப்புறம் இருளகற்றும் ஜோதி தொன் மயிலை மிக பழமையான ஊர் மயிலை என்ற நம்ம பார்த்தோம் இல்லையா கற்றார் ஏத்தும் கபாலீச்சரம் கண்ணார மயிலை கபாலீச்சரம் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் மங்குல் மதித்தவிழும் மாட வீதி மயிலாப்பூர் மிக உயரமான கட்டடங்கள்லாம் மாடங்கள் நிறைந்த அதாவது மங்குல்னாக்கா மேகம் மேகத்தை சென்று த தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த க மாளிகைகள் நிறைந்த ஊர்களாக ஊராக மயிலாப்பூர் இருந்திருக்கிறது அதை தான் இங்கே சொல்கின்றார்கள் அப்புறம் ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை கடற்கரை பட்டினம் இல்லையா மயிலை அதையும் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் இவ்வளவு சிறப்பு மிகுந்தது மயிலாப்பூர் திருமயிலை எனப்படுகின்ற மயிலாப்பூர் மயிலை பதிகத்தில் காணப்பெறும் விழாக்கள் பற்றி கூறுக அதாவது ஐப்பசின்னா ஓன விழா கார்த்திகையில் விளக்கு திருவிழா மார்கழியில் திருவாதிரை விழா தை மாதம் எப்படின்னா தைப்பூச விழா மாசியில் கடலாட்டு விழா பங்குனியில் பங்குனி உத்திர விழா இப்படி மாதம் தவறாமல் விழா காணக்கூடிய சிறப்பு மிகுந்த பதிதான் மயிலை பதி ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஐப்பசியில் ஓணம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நமக்கு ஓண விழா அப்படின்னாலே நமக்கு கேரளா தான் நினைவுக்கு வரும் ஆனா ஓண பண்டிகை என்பது மிக பழமை வாய்ந்திய சங்க காலத்திலேயே கொண்டாடப்பட்ட ஒரு விழா தான் ஓன விழா அதாவது மதுரை காஞ்சியில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாயோன்மேய ஓண நல் நாள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது பழங்காலம் முதல் ஆவணி திங்களில் திருவோண நாளில் மக்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு விழா தான் ஓண விழா அடுத்தது கார்த்திகை விளக்கு விழா அதாவது மிக மிக பழமையான ஒரு விழா வந்து விளக்கு விழா அதாவது பொங்கல் பண்டிகையை பற்றி கூட நம்ம சங்க இலக்கியங்களில் சொல்லப்படலை ஆனால் விளக்கு திருவிழாவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு மிக பழமையானது தான் கார்த்திகை விழா இன்றைக்கும் நாம் வணங்குகின்றோம் இல்லையா மயிலை திருக்கோயிலில் நடைபெற்ற கார்த்திகை நாள் வந்து விளக்கீடு விழா அப்படின்ட்டு திருஞான சம்மத தன்னுடைய பாடலில் குறிப்பிடுகின்றார் அதாவது இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் கூட அகல் விளக்குகளெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பானைகள் சிறிய சிறிய பானைகளை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அது எப்படி நம்ம அகல் விளக்கு அப்படின்னு சொல்கிறோன்னா அதுலேயே இருக்கு பிராமி எழுத்துக்களால் அதில் வந்து அகல் அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க அந்த சிறிய பானையை வந்து அந்த காலத்தில் அவங்க அகல் விளக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது அந்த அளவுக்கு மிக பழமையான ஒரு பண்டிகை தான் ஒரு விழா தான் இந்த விளக்கு திருவிழா அடுத்தது மார்கழி மாதம் கொண்டாடப்படுகின்ற திருவாதிரை விழா இந்த மார்கழி மாதம் திருமாலுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றது நமக்கு தெரியும் அதே போல் சிவபெருமானுக்கும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் தான் மார்கழி மாதம் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி நம்ம சிவபெருமான் இல்லையா ஓருருவும் ஓர் நாமம் இல்லாத அப்படிப்பட்ட சிவபெருமான் வந்து திருவாதிரைக்கு உரியவன் அதனால தான் திருவாதிரை கொண்டாடுறோம் சிவபெருமானியே திருவாதிரையான் என்று குறிப்பிடுவதும் உண்டு ஆடும் அந்த அம்பலத்தானை சிறப்பாக வழிபாட வழிபடக்கூடிய ஒரு நாள் தான் இந்த திருவாதிரை அப்போது திருவாதிரை களி என்றெல்லாம் சொல்லுவாங்க திருவாதிரை களி செய்து மக்களுக்கு அளிப்பார்கள் ஏன் அதை சொல்கிறாங்கன்னா அவ்வளவு எளிமையானவன் சிவபெருமான் அப்படின்றதுக்காக அதை சொல்கின்றார்கள் அது மட்டும் இல்லை களி என்பதற்கு மகிழ்ச்சி என்றும் பொருள் அதனால் எல்லோருமே மகிழ் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை உடை உடையவர் சிவபெருமான் என்பதற்காகவும் இந்த திருவாதிரை கொண்டாடப்படுகின்றது அதுக்கப்புறம் தைப்பூசம் தைப்பூச நாளில் வந்து ஞானசம்பந்தர் இந்த மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் உள்ள ஒரு இடம்தான் இந்த ஆலயத்துக்குள்ளேயே கொடிமரம் பக்கத்துல இருக்கக்கூடிய இடம்தான் இந்த படத்துல பார்க்கக்கூடிய இந்த இடம் என்ன அப்படின்னாக்கா மயிலாப்பூர்ல பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்கின்ற பெண்ணுடைய அஸ்தி கலத்துல கலசத்துலேருந்து அப்பெண்ணை உயிருடன் கொண்டு வந்தாராம் யார் திருஞான சம்பந்த பாடல் பாடி பதிகம் பாடி அந்த பெண்ணை வந்து உயிர்பித்தாராம் அதற்குரிய அந்த கோயில் தான் இந்த கோயில் கபாலீஸ்வரர் ஆலயத்துக்குள்ளேயே இந்த கோயில் அமைந்திருக்கின்றது அப்படி அவர் உயிர்ப்பித்த நாள் வந்து தைப்பூச நாள் அதனாலேயும் இங்கே தைப்பூசம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த தைப்பூசம் பல சிறப்புகள் நிறைந்த ஒரு நாள் முருகனுக்காகவும் கொண்டாடுறோம் அதுபோல் இங்கே சிவபெருமானுக்காகவும் இந்த கோயிலில் தைப்பூச விழா கொண்டாடப்படுகின்றது அதுக்கப்புறம் மாசி கடலாட்டு விழா அதாவது மாசி மகம் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த மாசிபகம் அன்று மாசி மாத பௌர்ணமியுடன் கூடி வரக்கூடிய மக நட்சத்திரம் அந்த நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது கடலாடும் விழா என்று இதனை அழைக்கின்றார்கள் அது என்ன பொருள் அப்படின்னாக்கா பிறவி எனப்படுகின்ற பெருங்கடலில் நாம் நீந்தி கொண்டிருக்கின்றோம் இல்லையா அந்த பிறவி எனப்படுகின்ற பெருங்கடலை நீந்தி அந்த ஆன்மாவானது இறைவனை சென்று சேர வேண்டும் அதுதான் ஒவ்வொருத்தரும் வேண்டுவது இல்லையா அப்படி பரம்பொருளை சென்று சேரக்கூடிய சேருவதற்காக இந்த விழா கொண்டாடப்படுகின்றது வெள்ளத்தில் மூழ்கி திளைத்தல் வேண்டும் இறைவனுடைய அருட்கருணை வெள்ளத்தில் மூழ்கி நாம் திளைக்க வேண்டும் என்பதனை உணர்த்துவது தான் இந்த கடலாட்டு விழா அடுத்தது பங்குனி உத்தரவிழா நம்முடைய பாடல்ல ஞான சம்பந்த சொன்ன விழா இதுதான் இல்லையா அதாவது கையிலேயே மயிலை அப்படின்ட்டு அந்த அளவுக்கு போற்றப்படுகின்ற ஒரு ஊர் தான் மயிலாப்பூர் சிவபெருமான் ஆணவம் கொண்ட பிரம்மாவினுடைய கபாலத்தை கிள்ளி கையில் ஏந்தியதால் தான் இவருக்கு என்ன பேர் கபால ஈஸ்வரர் அப்படின்னு பேர் அந்த கபால ஈஸ்வரர் என்பதை தான் நாம் இன்றைக்கி என்ற என்ன அழைக்கின்றோம் கபாலீஸ்வரர் அப்படின்ட்டு அழைக்கின்றோம் நம்முடைய ஞான சம்பந்தர் என்ன சொன்னார் கபாலிச்சரம் அப்படின்ட்டு குறிப்பிடுகின்றார் புராணங்கள் எல்லாம் கபாலி சரம் என்று இந்த கோயிலினை குறிப்பிடுகின்றது இதற்கு புராண வரலாறு உண்டு புராண கதை உண்டு அதாவது பார்வதி தேவி மயில் உ உருவத்தில் இத்தலத்தில் இறைவனை பூஜை செய்து அவரை சரணடைந்ததுனால தான் இந்த தலம் திருமயிலை என்று பெயர் பெற்றது அதாவது நமச்சிவாய மந்திரத்தை ஒரு முறை பார்வதிக்கு இறைவன் சொல்லி கொடுத்து கொண்டு பொழுது பக்கத்தில் ஒரு மயில் அழகாக நடனம் ஆடிக்கொண்டிருந்தது அதை பார்த்து ரசித்த பார்வதி தேவியை பார்த்து சிவபெருமான் கோபம் கொண்டு நீ எதை பார்த்து ரசித்தியோ அதுவாகவே கடவை அப்படின்ட்டு சொல்லிட்டாரு அதனால் அப்போது எப்படி நான் திருப்பி உங்களை வந்து அடையிறது அப்படின்ட்டு பயந்து பார்வதி தேவி கேட்கும்பொழுது பொழுது நீ வந்து மயிலாப்பூரில் மயிலாக இருக்கும்பொழுது நான் வந்து உன்னை காப்பேன் அப்படின்ட்டு சொல்கின்றார் அப்படி மயிலாக மயிலாப்பூரில் இறைவனை பூசித்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய ம கபாலீஸ்வரர் கோயில்லையும் அதற்கான ஒரு ஓவியம் ஒரு சிலை அம் இருக்கின்றது இந்த பங்குனி பெருவிழா அன் அன்றைக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கப்படுகின்றது ஒவ்வொரு முறையும் பங்குனி விழா வந்து பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறும் அப்படி ஒவ்வொரு விழாவுமே கொடியேற்றத்துடன் தான் தொடங்குவாங்க இல்லையா அது மாதிரி இந்த பங்குனி பெருவிழாவும் கொடியேற்றத்துடன் தொடங்கும் அதுக்கப்புறம் அன்று பத்து மணி அளவில் அம்மை மயில் வடிவம் சிவ பூஜை நடக்கின்றது அதாவது மயில் வடிவில் சிவபெருமானை பூஜை செய்கின்ற அந்த பூஜை பத்து மணிக்கு நடைபெறும் அதன் பிறகு புன்னை மரம் கற்பக மரம் வேங்கை மரம் இந்த மர வாகனங்களில் சுவாமி வந்து திருவிழா திருவீதி வீதி உலா வருவார் அதுக்கப்புறம் பத்து நாட்கள் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் அம்மையும் அப்பனும் ஊர்வலம் வருவாங்க இந்த விழா வந்து பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பவனியும் நடைபெறும் இதை பார்ப்பதற்கு ஒவ்வொரு வருடமும் பல ஊர்களிலிருந்தும் மக்கள் கூடுவார்கள் ஆறு மணிக்கு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வீதி உலா நடைபெறும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இறைவன் திருக்கோயிலுக்குள்ளே எழுந்தருளிவார் மறுநாள் காலையில் மூன்றரை மணி அளவில் வெள்ளி விமானத்தில் இறைவன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு சேர்ந்து காட்சி அளிப்பார் இந்த பங்குனி உத்திரம் இது வந்து திருக்கூத்த பெருமான் திருக்காட்சி அளிப்பது தான் இதனுடைய சிறப்பு அதாவது சிவபெருமான் அப்படின்னாக்கா நடன நடனத்துக்கு ராசன்தான் நடராசன் இல்லையா அதனை தொடர்ந்து தீர்த்தவாரி அப்படின்றது நடைபெறும் மாலை ஆறு முப்பது மணி அளவில் திருக்கல்யாணம் நடைபெறும் அம்மையப்பனுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் அதுக்கப்புறம் உமா மகேஸ்வர தரிசனமும் நடைபெறும் அன்றிரவு பந்தம் ஏறி பந்த விழா என்பது நடைபெறும் இந்த மாதிரி தொடர்ந்து பல விழாக்களுடன் அமைந்திருப்பது தான் இந்த பங்குனி உத்திர திருவிழா இதில் வந்து நமக்கு பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு விழா அமையலாம் ஐப்பசி மாதத்துக்கு என்ன விழா அப்படின்றத பார்த்தோம் கார்த்திகைக்கு என்னன்னு பார்த்தோம் மார்கழிக்கு என்ன மாசிக்கு என்னன்னு பார்த்தோம் இல்லையா அதை நினைவில் கொண்டு இந்த பொறுத்துக்களை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்ன இதுக்கு சரியான பதில் அதாவது ஐப்பசி அப்படின்றது என்ன விழா நடக்குது ஓனர் திருவிழா நடக்கின்றது அதுக்கப்புறம் கார்த்திகை விளக்கு விழா மார்கழி வந்து திருவாதிரை விழா மாசி வந்து என்னது கடலாட்டு விழா அப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு நம்ம பாடப்பகுதியில் ஒரே ஒரு இதான் சொ கொடுத்துருக்குறாங்க மாமகை அப்படின்றது என்ன மா என்ற சொல்லை நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இல்லையா உரிச்சொற் தொடர் உரிச்சொர் மா மகிலை அப்படின்றது என்னது உரிச்சொர் தொடர் அடுத்தது புணர்ச்சி விதி பூம்பாவாய் என்ற சொல்லின கொடுத்துருக்குறாங்க பூம்பாவாய் அப்படின்றத முதல்ல என்ன செய்யணும் புணர்ச்சி விதினாலே அதை பிரிக்கணும் எப்படி பிரிக்கலாம் பூ கூட்டல் பாவாய் என்று இதனை நாம் பிரித்தல் வேண்டும் இதற்கு என்ன விதி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்ன எதுக்கு நடுவில் ஒரு இம் தான் புதிதாக தோன்றியிருக்கின்றது அதற்கு என்ன விதி பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் அதாவது மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு எளிய வழி இது பூ என்று ஆரம்பிக்கக்கூடிய சொல் நமக்கு புணர்ச்சி விதியில் அளித்திருந்தாலே இதுதான் விதி பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் என்பது தான் விதி அந்த நடுவில் வந்து வலினம் வந்தாலும் இதுதான் விதி பூச்செடி அப்படின்றது பூச்செடின்றதும் சொல்லலாம் பூஞ்செடி என்றும் சொல்லலாம் அது எப்படி வந்தாலும் எப்படி அந்த சொல் இணைந்திருந்தாலும் விதி என்னவோ ஒன்றுதான் பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும் மென்மையும் அப்படின்னு அது உம்மை கொடுத்துருப்பதனால அந்த இம் வந்து இங்கே வந்திருக்கின்றது அடுத்தது வந்து உறுப்பிலக்கணம் கண்டான் அப்படின்ற சொல்ல எப்படி பிரிக்கலாம் கான் அங்கே கண் தானே இருக்குது நாம் ஏன் கான்னு பிரிக்கணும் பகுதி என்பது எப்படி இருக்கணும் கட்டளையாக ஏவலாக பொருள் உள்ளதா அமைந்திருக்கணும் இல்லையா கான் என்பது தான் கண் என்று புணர்ந்திருக்கின்றது அதனால் கான் என்று தான் பிரிக்கணும் அது அடைப்பு குறிக்குள்ள கண் என்பதனையும் போடணும் அதுக்கப்புறம் என்னது இட்டு இட்டு அங்கே டான் இருக்கு இல்லையா அந்த இ டாலில் என்ன இருக்குது இட்டு கூட்டல் ஆ இருக்கு இல்லையா அந்த இட்டை தனியாக பிரிச்சிட்டோம் அப்போ மீதி என்ன இருக்குது ஆ இருக்கிறது அந்த ஆவையும் இன்னையும் சேர்த்து ஆண் என்று வர வேண்டும் கான் கூட்டல் எட்டு கூட்டல் ஆண் இந்த கான் என்பது என்னது கான் என்பது பகுதி இல்லையா கான் என்பது பகுதி ஆனால் என்னவா குறி கண் என்று குறுகி இருக்கிறது குறுகி இருக்கிறது என்பதை நாம் எப்படி சொல்லுவோம் விகாரம் விகாரம்னா மாறியுள்ளது அப்படின்ற பொருள் அதனால் பகுதி கண் பகுதி வந்து கான் கண் என்று குறுகி இருக்கின்றது அது விகாரம் அடுத்தது என்னது இட்டு இட்டு என்னது கால இடைநிலை கண்டான் அப்படின்னு முடிஞ்சதை தான் சொல்கிறாங்க இல்லையா அதனால் இட்டு என்பது இறந்தகால இடைநிலை அடுத்தது ஆண் யார் பார்க்கறது ஒரு ஆண்மகன் தான் பார்க்குறான் இல்லையா அதனால் ஆன் பால் வினைமுற்று விகுதி கண்டான் என்னும் சொல்லை பிரிக்கும் முறை எது சரி என்று கேட்கின்றார்கள் ஆ சரியா ஆ நாலு விடை கொடுத்துருக்குறாங்க இல்லையா எது நமக்கு சரி என்பதை பார்த்து நாம் அதற்கான விடைன்னு சொல்ல வேண்டும் நாம் இப்போது தான் பார்த்தோம் இல்லையா அதனால் தான் சரி கான் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண் என்பது தான் சரியான விடை இந்த தேவார பாடல் இனிமையான பாடல் இதில் நான்கு வரி பாடல்தான் என்றாலும் இதில் பலவிதமான கேள்விகள் நாம் இன்றைக்கு பார்த்தோம் இந்த கேள்விகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் பார்த்து நினைவில் ஆனால் தேர்வில் மிக சிறந்த மதிப்பெண்களை பெறலாம் நன்றி வணக்கம்